Hi friends, welcome to Nittin's home. நம்ம சேனல்ல இன்னைக்கு முட்டைக்கோஸ் பொரியல் தாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். முட்டைக்கோஸ் பொரியல் வந்து எல்லா சாதத்துக்கூடையுமே ரொம்ப சூப்பரான காம்பினேஷன். இந்த பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நித்தின்ஸ் ஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நான் ரெண்டு கோஸ் எடுத்துருக்கிறேன். கோஸில் வந்து எப்பயுமே பூச்சி மருந்து வந்து ஜாஸ்தியாக தெளித்து வைப்பாங்க. அதனால் நீங்கள் எப்போ கோஸ் வாங்கினாலும் சரி ஒரு ரெண்டு மூணு லேயர் வரைக்கும் பிரித்து கீழே போட்டுடுங்க. அதை யூஸ் பண்ண வேண்டாம். இப்போ கோஸை வந்து நடுவில் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நடுவில் ஒரு சின்னதாக ஒரு ஸ்டெம் மாதிரி இருக்கும். அதை போட்டிங்கன்னா கோஸோட டேஸ்ட்டே மாறிடும். அதனால் அந்த ஸ்டெம்மை ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. அது வந்து கொஞ்சம் கட்டை மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கே. பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு கோஸை வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். கோஸ் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கும் கொஞ்சம் அழகாக இருக்கும். அதோடய சத்தும் வேஸ்ட் ஆகாது, வேலையும் சீக்கிரமாக முடிஞ்சிடும். அதனால் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க கோஸை. இதுலேயே உங்களுக்கு குட்டியாக வேணும்னா இதை திருப்பி வச்சு சின்ன சின்னதாகவும் கட் பண்ணிக்கலாம். நான் இப்போ நீட்டை வாக்கில் கட் பண்ணுறேன். இதையே படுக்க வச்சு கொஞ்சம் ஸ்லைஸ் மாதிரி போட்டிங்கன்னா குட்டி குட்டியாக வந்துடும். நான் இப்போ கொஞ்சம் பெரிய சைஸாக தான் கட் பண்ணி வச்சுருக்கேன் கோஸை. பாருங்கள் எவ்வளோ அழகாக உதிரி உதிரியாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இதை இப்போ சமைக்கிறதுக்கு ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாயில் எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு உளுந்த பருப்பு போட்டுடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இது கூட ரெண்டு ஸ்பூன் உளுந்த பருப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா கோஸ் பொரியலுக்கு உளுந்த பருப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கிட்டோன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் உளுந்த பருப்பு, முழு உளுந்த பருப்பு எடுத்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து சிம்மில் வச்சு வதக்கிடுங்க. உளுந்து வந்து கருகாமல் பார்த்துக்கோங்க. இது கூட பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று முழுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நீட்ட நீட்டமாக. அதுவும் ஒரு பச்சை மிளகாவும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு எல்லாத்தையும் நல்லா அந்த எண்ணெயிலேயே வதக்கிடலாம். வெங்காயம் ரொம்ப வதங்க தேவையில்லை. வெங்காயம் ரொம்ப ப்ரௌனாக மாறிடுச்சுன்னா கோஸோட கலரும் மாறிடும். அதனால் வெங்காயம் லைட்டாக கிளாஸியாக வதக்கினாலே போதும். எண்ணெயில் லைட்டாக பரட்டி எடுத்தாலே போதும். இது கூட நம்ம நறுக்கி வச்சுருக்கிற கோஸை சேர்த்துக்கலாம். இது கூட ரெண்டு கைப்பிடி பாசிப்பருப்பு எடுத்து நான் தண்ணியில் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். பாசிப்பருப்பு ஊற வைக்க தேவையில்லை, சும்மா வாஷ் பண்ணி வச்சாலே போதும். அதை எடுத்து இந்த கோஸோடு சேர்த்துடலாம். பாசிப்பருப்பு சேர்த்துட்டு காய் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த டைமில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துருங்க. தண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பருப்பு வந்து ரொம்ப அடியில் போகாதபடிக்கு கிளறி விடுங்க. பருப்பு ஓரளவுக்கு மேலேயே இருக்கட்டும். பருப்பு அடியில் போச்சுன்னா பருப்பு வந்து குழஞ்சிரும், அந்த டேஸ்ட்டாக இருக்காது. அதனால் பருப்பை மேலாப்பில் வச்சு வேக வச்சு எடுத்துடலாம். பாருங்கள் இப்போ தண்ணி எல்லாம் வத்திட்டு காயும் நல்லா வெந்துருச்சு, பருப்பும் குழையாமல் இருக்குது. பாருங்கள் இந்த டைமில் ஒரு கால் முடி தேங்காவை துருவி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துடலாம். தண்ணி இருக்கும்போது தேங்காவை கண்டிப்பாக சேர்க்கக்கூடாது. தண்ணி சுத்தமாக வத்தினதுக்கப்புறமா தேங்காய் சேருங்க, இல்லைனா காய் வந்து சீக்கிரமே கெட்டு போயிடும். காய் நல்லா தண்ணியெல்லாம் வத்தினதுக்கப்புறமா தேங்காய் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா டேஸ்டான முட்டைக்கோஸ் பொரியல் ரெடியாயிருச்சு. இந்த பொரியல் சாம்பார் சாதம், காரக்குழம்பு, புளிக்குழம்பு எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பரான காம்பினேஷன் ஃப்ரெண்ட்ஸ். என் பசங்கக்கிட்டெல்லாம் கொடுத்தீங்கன்னா வெறும் வாயிலேயே கோஸ் பொரியல் வச்சு சாப்பிட்டுடுவாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பொரியல் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நித்தின்ஸ் ஹோம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலில் நிறைய டெய்லி யூஸ் பண்ணுற காய்கறி வச்சு நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். பாருங்கள், பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.